ஆந்திராவிலிருந்து விழுப்புரத்திற்கு கஞ்சா கடத்தி வந்த 6 பேரை கைது செய்த மாதவரம் போலீசார் அவர்களிடம் இருந்த 110 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை மாதவரம் வழியாக ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வருவதாக வந்த தகவலின் பேரில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த 2 கார்களை மடக்கி சோதனை செய்தபோது பல்பொருள் சரக்குகளுக்கு மத்தியில் 110 கிலோ எடை கொண்ட கஞ்சா மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் தொழில்நுட்ப நிபுணர் குழுவை அமைக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி என் வி ரமணா, ஒட்டுக்கேட்பது உண்மையா இல்லையா என்பதை ஆராயும் வகையில் தொழில்நுட்ப நிபுணர் குழுவை அமைக்க உள்ளதாக தெரிவித்தார். பெகாசஸ் விவகாரத்தில் இந்த வாரமே உத்தரவு பிறப்பிக்க விரும்பியதாகவும், ஆனால் தாங்கள் நினைத்த தொழில்நுட்ப நிபுணர்கள் தனிப்பட்ட காரணங்களால் குழுவில் இடம்பெற மறுத்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். அதனால் உத்தரவு பிறப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய தலைமை நீதிபதி, தொழில்நுட்ப குழு வல்லுநர்கள் விரைவில் இறுதி செய்யப்பட்டு அடுத்த வாரம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தில் மனைவி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதை கணவன் வேடிக்கை பார்த்து வீடியோ எடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லூர் மாவட்டம் ஆத்மக்கூரை சேர்ந்த பென்சலையா கொண்டம்மா தம்பதிக்கு அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. நேற்று முன்தினம் தம்பதிக்குள் மீண்டும் தகராறு ஏற்பட்ட போது கொண்டம்மா கணவன் கண்முனே வீட்டில் உள்ள மின்விசிறியில் சேலையால் தூக்கு போட்டுக் கொண்டார். அவரை தடுக்காமல் கொண்டம்மா துடி துடித்து உயிரிழப்பதை பென்சலையா தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இதுகுறித்து அறிந்த போலீசார் தற்கொலைக்கு தூண்டியதாக பென்சலையா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஜார்க்கண்டில் சாலையில் சென்ற கூடுதல் மாவட்ட நீதிபதி மீது டெம்போ வாகனம் வேண்டுமென்றே மோதி விபத்து ஏற்படுத்தியதாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 28 தேதி ஜார்க்கண்டில் நடைப்பயிற்சி சென்ற கூடுதல் மாவட்ட நீதிபதி உத்தம் ஆனந்த் மீது வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்தில் அவர் உயிரிழந்த நிலையில் இதனை கொலை வழக்காக பதிவு செய்து காவல்துறை விசாரணை நடத்தியது. இதையடுத்து சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த அறிக்கையில் நீதிபதி மீது வாகனம் வேண்டுமென்றே மோதி விபத்து ஏற்படுத்தியது சிசிடிவி மற்றும் தடயவியல் ஆதாரங்களில் தெரிய வந்துள்ளதாகவும் விசாரணை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் புதிதாக 31,923 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் மட்டும் 19,675 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த பாதிப்பு 3,35,62,000 உயர்ந்துள்ளது. வைரஸ் தொற்றுக்கு ஒரே நாளில் 282 பேர் உயிரிழந்ததை அடுத்து இறப்பு எண்ணிக்கை 446,050 அதிகரித்துள்ளது. 31,990 பேர் வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினர். தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள 3,00,604 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாடு முழுவதும் 83,39,00,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் 3 தொகுதிகளில் உள்ள அரசின் விளம்பரங்கள் மற்றும் கட்சி பேனர்களை தேர்தல் ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். பவானிபூர், ஜாங்கிபூர் மற்றும் சம்சர்கஞ்ச் ஆகிய தொகுதிகளுக்கு வருகிற 30 தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சாலைகள் மற்றும் மரங்களில் வைக்கப்பட்டுள்ள அரசின் விளம்பரங்கள் மற்றும் கட்சி பேனர்களை தேர்தல் பணியாளர்கள் அகற்றி வருகின்றனர். வேட்டி அவிழ்ந்தது கூட தெரியாமல் காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா ஆவேசமாக பேசியதால் கர்நாடக சட்டப்பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் சித்தராமையா பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவரது வேட்டி அவிழ்ந்து விட்டதை கவனித்த மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டி கே சிவகுமார் சித்தராமையாவின் அருகே சென்று காதருகே விஷயத்தை கூறினார். அதை கேட்டதுமே வேட்டி அவிழ்ந்து விட்டதா என சத்தமாக சித்தராமையா மைக்கில் கூறியதை கேட்ட அவையில் இருந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் சிரித்தனர். அப்போது சபாநாயகர் ஏதோ வேடிக்கையாக கூற தனது தொப்பை பெரிதாகி விட்டதால் வேட்டி அவிழ்ந்து விட்டதாக சித்தராமையாவும் வேடிக்கையாக பதிலளித்தார். மேற்குவங்கத்தில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் மமதா பானர்ஜி பதற்றமாகவே இருப்பதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற பயத்தால் மமதா பதற்றமாக இருக்கிறார் என்றும், அவருக்கு எதிராக மக்களிடம் உள்ள மனக்கசப்பை மமதா அறிந்திருப்பதை உணர முடிகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை போன்றவை பவானிபூர் தேர்தலில் தனக்கு தலைவலியாக இருக்கும் என்பதையும் மமதா அறிந்திருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார்.